யோவான் 9 அதிகாரம் 35 ஆம் வசனத்திலிருந்து 41 ஆம் வசனம் வரை தியானிக்கலாம். யோவான் 9:35 இருந்து 41. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 9 அதிகாரத்தை நாம் கடந்த 2-3 நாட்களாக தியானித்து வருகிறோம். ஒரு குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த சம்பவம் இந்த இடத்துல இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு மேட்டராக எழும்பி விடுகிறது. அந்த இடத்துல இருந்தவர்கள், அவனுடைய அயலகத்தார், அப்படி தாயதப்பன்மார், பரிசேயர்கள், அந்த காரியங்கள் எல்லாம், அதிகாரிகள், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக அந்த இடத்துல எழும்பி பல காரியங்கள் இந்த 9 அதிகாரத்திலே நாம் பார்க்குறோம். இது 9 அதிகாரத்து முடிவிலே நாம் கடைசியில் அந்த குருடனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இதில் மெயினாக 39:41, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவர் அதில் சொல்கிறார். 41 வசனத்திலே, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். அவன் குருடனாக இருக்கிற உடனே அங்கே 9 அதிகாரத்திலே 2 வசனத்திலே அங்கே சீஷர்கள் கேட்கிறார்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, அவன் குருடனாக இருக்கிறது அவனுடைய பாவம் அல்ல. ஆண்டவர்கள் சொல்கிறார் அல்லவா, 46 வசனத்திலே, நீங்கள் குருடராக இருந்தாலும் உங்களுக்கு பாவம் இராது, நாங்கள் காண்கிறோம் என்று சொல்கிற அப்படின்னாலே உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் நான் எதை எடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றால், வெளிப்பாடுகளை குறித்து நான் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். வெளிப்பாடு, ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு வந்து, ஒரு மனிதனுக்கு உடனடியாகவே எல்லாம் ஒரே நாளிலே வெளிப்பாடு வந்து விடாது. எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தையை பிறந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக அவன் வளர, எதிர்காலத்திலே அவன் வளரலாம், உலகத்திலே பெரிய யுத்த வீரனாக அவன் இருக்கலாம், பெரிய ஞானியாக இருக்கலாம், ஞானியாக மாறலாம், எப்படி பெரிய ஒரு ஆளாக அவன் மாறலாம். ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு காலி ஸ்லேட்டை போல தான் அது பிறக்கிறது. அது கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தலை தூக்குவதற்கு 3 ஆகிறது, தலையை அல்லது பிடித்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நடக்க வேண்டும், தவழ வருது, பேலன்ஸ், வார்த்தைகளை கற்றுக்கொள்வது, ஒன்றொன்றாக கற்று தான் மனிதன் மேலே வருகிறான். ஒரே நாளிலே அந்த சோல் நம்முடைய மைண்டிலே அப்படியே டவுன்லோடு எல்லாம் அப்படியே பண்ண ஆண்டவர் பண்ணுகிறது கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களும் அப்படி தான். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த ரெவலேஷன், வெளிப்பாடு என்பது ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற காரியம், வேதத்தின் காரியங்களை வெளிப்படுத்துகிற காரியம், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய உண்மையை பார்க்கிறார், ஒரு மனிதனுடைய தாழ்மையை பார்க்கிறார், ஒரு மனிதனுடைய ரெஸ்பான்ஸ். ஆண்டவர் ஒரு காரியம் கொடுக்கும் பொழுது அதை அவன் எப்படி கையாளுகிறான், அவனுடைய பிரதி உத்தரம், அவன் அந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுகிறான், இதையெல்லாம் பார்த்து பார்த்து தானே ஆண்டவர் மனிதனுக்கு ரெவலேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொக்ரெசிவ்னு சொல்வார்கள். அது வெளிப்பாடுகள். ஒரு தனி மனிதனுக்கும் அப்படித்தான், வெளியே மொத்தமாக சபைக்கும் பாருங்கள், ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பவுல் சொல்கிறார், புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களும் யூதர்களோடு இணைக்கப்படுவார்கள் என்கிற இந்த ரகசியம் பூர்வ காலங்களில் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். இந்த கடைசி காலங்களிலே குமாரன் மூலமாய் வெளிப்பட்டார். கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது கிருபையின் காலம், இந்த 2000 வருஷமே கடைசி காலம்தான்.
மாறாயிரம் வருஷமாக பிரிக்கப்பட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாக ஓடிக்கொண்டு வருகிறது. முதலாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை 2000 வருஷம், அப்புறம் மற்ற சரித்திரத்தை ஆண்டவர் சில முக்கியமான காரியங்கள் வெளிப்படுத்தி ஆபிரகாமை அழைத்தார். அதுக்கு பிறகு யூதர்களுக்கு தனியாக அவர்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார். 2000 ஆண்டுகளாக அது பிரிக்கப்பட்டு வருகிறதை பார்க்குறோம். கிறிஸ்து வெளிப்பட்டார், குமாரன் வெளிப்பட்டார், கடைசி காலம் 2000 கடைசி 2000 காலம், இந்த கிருபையின் காலம். இப்படி வெளிப்பாடுகள் ஆண்டவர் மொத்தமாக சபைக்கும் அது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படியே பாட்பாட்டாக அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். சபையை கூட நீங்கள் பாருங்கள், சபையில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பல சபைகள் இருக்கிறது, பல தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார், பல தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் எல்லா ரெவலேஷனும் கிடைத்து விட்டது என்று யாருமே மாறுதட்ட முடியாது. எனக்கு எல்லா ரெவலேஷனும் எனக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது என்று ஆண்டவர் அப்படி ஒரு நாள் செய்யவில்லை. எப்படி ஆண்டவர் சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார், சபையாகி சரீரத்துக்கு அவருடைய அங்கங்களாக நாம் இருக்கிறோம். எல்லா அங்கங்களுக்கும் வேறு வேறு விதமான திறமைகள், வேறு வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ், வேறு வேறு விதமான ஸ்ட்ரென்த், வேறு வேறு விதமான காரியங்களை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார் என்று எபேசியரில் பார்க்குறோம். அருமையான இரண்டு பிள்ளைகளே, இங்கே இந்த குருடனுடைய காரியத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த குருடனை பாருங்கள். அவனுக்கு ஆண்டவர், அவன் வந்து கேட்கவே இல்லை ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னை சொஸ்தமாக்கும் என்று. அநேக குருடர்கள் வந்து ஆண்டவர் இடத்துல வந்து என்னை சொஸ்தமாக்கும் என்று சொல்லி அவர்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த குருடன் அப்படியாக வரவில்லை, ஆண்டவரே அவனை சுகமாக்குகிறார். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் சேரை பூற்றி நீ போ போ பூசி நீ போ என்று சொன்ன கீழ்ப்படுகிறான். முதலாவது கீழ்ப்படிந்து போகிறான். அந்த கீழ்ப்படிதல் அவனிடத்தில் இருக்கிறது. நேற்று பார்த்தது போல கீழ்ப்படிதல் இருந்தும் அப்புறம் வந்து சுகம் பெற்று அப்படியே போகவிடவில்லை. மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு வந்து தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான். என்னென்ன உண்மையாக அவனுக்கு நடந்ததை, எந்த விதமான ஜோடிப்பும் இல்லாமல் அவன் ஒரு பிளெயினாக தன்னுடைய சாட்சியை அவன் எல்லாரும் கேட்கிறவங்களுக்கு சொல்லுகிறான். அதற்கு பிறகு அவனை பரிசேகரத்தில் கொண்டு அதிகாரிகளிடத்தில் நிறுத்துகிறார்கள். ஒரு பயமே இல்லாதபடி தாய் தகப்பன்மார் பயப்படுகிறார்கள். இவன் எந்த பயமும் இல்லாதபடி அவன் உண்மையாக ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மையை அவன் நினைவு கூறுகிறான். அவன் ஆண்டவரத்தில் கேட்கக்கூட இல்லை, ஆனால் ஆண்டவராக வந்து அவனை தேடி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்தார். அவருடைய எத்தனை வயது அவனுக்கு இருந்ததோ தெரியவில்லை. எவ்வளோ இருண்ட நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில் இருண்ட நாட்கள் பல வருஷங்கள் இருந்தது. இப்பொழுது அவன் ஒளியின இடத்திலே ஒளியை பார்க்கிறான். அவன் ஒரு நன்றியுள்ளவோடு இருக்கிறான், பயப்படவில்லை. ஆண்டவர் எனக்கு இது செய்தார் என்று தைரியமாக சொல்கிறான். அந்த பரிசேர அதிகாரிகள் பெரிய அதிகாரிகள், இவன் ஒரு சாதாரண பிச்சைக்காரன், பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன். ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரையும் யோசித்து பாருங்கள். பிச்சைக்காரனோட பிரைம் மினிஸ்டர் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திய பேச சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய காரியம். ஆனாலும் கூட அவன் ஜெனியூனாக இருக்கிறான். அப்படியே அவன் தனக்கு நடந்ததை அப்படியே சொல்கிறான், பயப்படவில்லை, நல்ல சாட்சியை கரெக்டாக சொல்லுகிறான், உண்மையை சொல்கிறான். அது மட்டுமல்ல நன்றியோடு இருக்கிறான். அவன் ஆண்டவரை பற்றி சொல்கிறான். அந்த பரிசேர இடத்துலே அவனுக்கு அறிந்ததையெல்லாம் அவன் சொல்லுகிறான். இயேசு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லுகிறான். அவரை பற்றி ஏதாவது தவறாக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இல்லை, அவர் அப்படி ஆள் இல்லை, அவர் பாவியாக இருக்க மாட்டார் என்று சொல்கிறான். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான். அவன் புறம்பே தள்ளப்படுகிறான். அதற்கு பிறகு தான் இந்த நாளின் போர்ஷன் வருகிறது. ஆண்டவர் அவனுக்கு ஃபைனலாக தான் தேவகுமாரன், மசிகா, மேசியா என்று சொல்லி வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதுவரை அவனுக்கு இயேசுவை பற்றி சரியான அறிவு இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன தெரிந்திருந்ததோ அதில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான், தைரியம் உள்ளவனாக இருக்கிறான், மனிதருக்கு பயப்படுகிற பயமில்லை, நன்றி உள்ள உணர்வோடு இருக்கிறான், அறிந்து கொள்கிறான். அந்த ஆவிக்குரிய காரியங்களை அவன் அறிந்து கொள்கிறான். பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறான், படிப்பறிவாதவனாக பிறவி குருடன் என்று பார்க்கிறோம். படித்திருக்க மாட்டான், ஒன்றுமே எழுத படிக்க தெரியாது, ஒன்றுமே அவனுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பதவி கிடையாது. எந்த ஒரு இதாக இருந்தவன் அவனை நல்லா அறிந்து கொள்கிறான். பாருங்கள், அந்த பரிசேர இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறான். தேவன் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். ஒரு தெய்வ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று சொல்கிறான். இதெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம். பிரவி குருடனுடைய கண்களை யாருமே திறந்ததில்லையே. இது எவ்வளோ பெரிய அற்புதம், இப்படிப்பட்டவன் தெய்வத்திலிருந்தானே வந்திருப்பார் என்று சொல்கிறான். இதெல்லாம் அவன் தெரிந்த அவனுடைய காரியங்களில் அவன் உண்மையாக இருக்கிறான், அறிந்து கொள்ளுகிறான் காரியங்களை. இங்கே ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும்
அவனிடத்திலே சொல்லு, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் நான் தான் என்று சொல்கிறார். நீ அவரை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவர் யார் ஆண்டவரே எனக்கு தெரியாதே என்று சொல்லி சொல்கிறான். நான் தான் அவர் என்று சொன்ன உடனே அவன் உடனே அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அருமையான ரெண்டு பிள்ளைகளே, அவன் கொடுக்க தாழ்மை பாருங்கள். அவன் ஒன்று இந்த பரிசேயர்கள்லாம் மண்டையை போட்டு குழப்புகிறார்கள். பெருமை, பெருமையினாலே அவர்களுக்கு கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் அடைக்கப்பட்டிருந்தும் அவர்களுக்கு தெரியவில்லை. குருடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், எங்கள் நன்றாக எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி பெரிய ஒரு காரியத்தில் எங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கிறது, ஆவிக்குரிய அறிவு. நீ முழுவதும் பாவத்தில் பிறந்த என்ன நீ எங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்து விட்டாயோன்னு சொல்லி அவனை தள்ளிவிடுவதை பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் குருடர் என்று உங்களுக்கு ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் பாவம் இருக்க. குருடன் இடத்துல போகிற ஒரு குருடனாக இருக்கிறான் ஒரு மனிதன், அவனிடத்துல போய் ஒரு நார்மலாக நீ மரத்துடைய இலை என்ன கலரில் இருக்கும் என்று கேட்க முடியுமா? அல்லது சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், மற்ற ஒரு நிறங்களை பற்றியோ பொருள்களுடைய இதை பற்றியோ ஏதாவது கேட்க முடியுமா? யாரும் கேட்க மாட்டார்கள். என்ன அவனுக்கு அவன் பார்க்கவே இல்லை, அவன் குருடனாக இருக்கிறான். ஆகிய அவனுக்கு பாவம் இல்லை. நீங்கள் குருடாக இருந்தவராக இருந்தால் பாவம் இராது. ஆண்டவர் சொல்கிறார், எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். வெளிப்பாடுகள், நாம் தாழ்மையோடு இருக்கும் பொழுது, நாம் ஒரு நமக்கு கிடைத்த வெளிப்பாடுகளுக்கு நாம் தைரியமாக அதற்கு நிற்கும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் நிற்க ரெடியாக இருக்கும் பொழுது, அது மட்டுமல்ல ஜெனரலாகவே ஒரு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அவன் ஏற்கனவே குருடனாக இருந்தாலும் கூட இதெல்லாம் அவன் அறிந்திருக்கிறான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறான். இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தவர் மேலிருந்து வந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு ஜெனரலாக ஆண்டவரை குறித்து ஒரு அறிவு அறிந்திருக்கிறான். படிக்காதவனாக இருந்தாலும் புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது ஒரு ஆச்சரியமான வசனம் அல்லவா? புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொஞ்சம் அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு அறிவு லேசாய் வரும். எனக்கெல்லாம் ஒன்று வராது என்று சொல்லி எப்பொழுதுமே ஒரு பிரசங்கத்துக்கு கேட்கும் பொழுது எனக்கெல்லாம் சரியாக புரியாது, எனக்கெல்லாம் மனதிலே நிற்காது, எனக்கெல்லாம் விளங்காது, இப்படியே நினைத்து கொண்டே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையாகவே விளங்கவே விளங்காது. அது விளங்குவதற்கு கொஞ்சம் முயற்சி எடுத்து என்ன சொல்கிறார்களோ அதில் ஏதாவது விளங்க பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார். வெளிப்பாட்டிலே அதுதான் நாம் பார்க்க வேண்டிய காரியம். இங்கே ஆண்டவர் அவனுக்கு கடைசியிலே, நான் தேவனுடைய குமாரன், நீ என்மேல் விசுவாசமாக இருக்கிறாயா என்று சொல்லி கடைசியில் கேட்கிறார். அவன் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று உடனடியாக தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்கிறான். லூசிபரை பாருங்கள், சாத்தான். அவன் ஒரு கேருபாக இருந்து பிதாவாகி தேவனுடைய சிங்காசன அறையிலே இருக்கிற மகிமையை அவன் பார்த்தவன். அதற்கு மேலாக இங்கே என்ன இருக்கிறது? சிங்காசனத்திலே அவன் ஆண்டவர் கேருபர்கள் ஆண்டவருக்கு பக்கத்திலே நின்று ஊழியம் செய்த ஒரு கேருபாக அவன் இருந்தான். காப்பாற்றுகிறதற்காக நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லி பார்க்குறோம் சுவிஷ தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே. அப்படி ஒரு கேருபாக இருந்து அவன் ஆண்டுடைய மகிமை பார்த்தவன், அவனுடைய கண்கள் பெருமையினால் அடைக்கப்படும். அவ்வளவு அவனுக்கு ரெவலேஷன் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் எப்படியா வெளிப்படுத்தினார். அந்த கேருபீன்கள் சேராபீன்களும் அந்த ஆண்டவரை சுற்றி சுற்றி வந்து அவர்கள் ஏசாயா 6 அதிகாரத்தில் போட்டிருக்கிறது அல்லவா, சேரிலின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி அவர்கள் இயான் ஆண்டுகள் என்றால் பல மில்லியன் ஆண்டுகளாக எப்பொழுது அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்களோ கேருபீன்கள், அப்பொழுதிருந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி யாருமே நினைக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், தேவதாசன், ஒவ்வொரு முறை சிங்காசனத்தை அவர்கள் சுற்றி வரும் பொழுதும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை அவர்கள் பார்த்து 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 தேவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மில்லியன் ஆண்டுகளாக தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு கேருபாக இருந்த அந்த லூசிபருடைய கண்கள் பெருமையினால் அடைக்கப்பட்டது. அவன் எப்படி ஒரு சிருஷ்டிகருக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான் பாருங்கள். இன்றைக்கும் சாத்தான் தள்ளப்பட்டு அவனுக்கு எவ்வளோ தோல்விகள் ஆனாலும், அவன் தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கும் அவனுக்கு அறிவில்லை. இன்றைக்கும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறான், என்றைக்கோ ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் தேவானை மறுபடியும் அவரை நான் தோற்கடிப்பேன், நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், மறுபடியும் தோற்கடிப்பேன். இல்லை, அவர் தோற்கவே இல்லை, நான் ட்ரை பண்ணுவேன்,
ட்ரை பண்ணி அவரை தோற்கடிப்பேன். இதற்காக மனித குலம் இன்னும் நெஃபிலம் என்று சொல்கிறார்கள். ஒரு விழுந்து போன தூதர்களுக்கும் மனித குமாரத்திகளுக்கும் பிறந்த ஒரு புதிய ஜாதி நோவாவின் காலத்துக்கு முன்பதாக இருந்தது. அதுபோல் இந்த கடைசி நாட்களையும் நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சேனை அருமகதன் யுத்தத்தில் அவன் கொண்டு வருவான். அது மட்டுமல்ல, அதெல்லாம் ஆகி 1000 வருஷம் அவனை கட்டி 1000 வருஷம் அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வந்த பிறகு அவனை கட்டி உள்ளே போடுகிறார்கள். 1000 வருஷம் நரகத்திலே மறுபடியும் அவன் ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே பெரிய ஒரு கடற்கரை மணலத்தினையான ஜனங்களை மறுபடியும் தன்னிடத்திலே சேர்த்து கொண்டு மறுபடியும் ஒரு ரிபல்லியன் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு யுத்தத்துக்கு வருகிறான் பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்ணு திறக்கவே திறக்காது. பெருமை பிடித்தவன் அவன். அவனுக்கு எவ்வளோ ரெவலேஷன் கொடுத்துருந்தார், ஆனாலும் அவனுக்கு தாழ்மை கிடையாது. அருமையால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவரை அறிந்து அந்த இன்னென்ன வெளிப்பாடம் கொடுத்துருக்கிறார்கள் உண்மையாக இருப்போம். வாய் திறந்ததை சொல்லுவோம். சிலரெல்லாம் எவ்வளோ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாலும் கூட மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலும் இருக்கக்கூடாது. அது ஒரு கிறிஸ்டியன் பிரின்சிபிள் கிடையாது. கிறிஸ்டியன் பிரின்சிபிள் என்பது நாம் பெற்றதை ஒரு அதை அறிந்து கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் ஆண்டவருடைய குணமாக இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் அது கிடையாது. நம்முடைய தேசத்திலே பெரிய பெரிய நிபுணர்கள், பெரிய பெரிய சாதுக்கள், ஆயுர்வேத கலைகள்லாம் கற்றுக்கொண்டவர்கள், சில வைத்தியங்கள்லாம் கற்றுக்கொண்டவர்கள் கூட அவர்கள் அநேகருக்கு அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. காரணம் அவர்கள் நம்மளுடைய பெரிய ஆட்களாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்லி. எத்தனை ஞானம் நம்முடைய தேசத்திலே ஒரு சில மனிதர்களோடு மண்ணாய் போயிருக்கிறது. காரணம் அவர்கள் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளாததினாலே. அதனால் எத்தனை நஷ்டம் இருந்திருக்கும் பாருங்கள். சில மெடிக்கல் இதெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் இதை இந்த இலையிலே இது இருக்கிறது, அந்த இலையிலே இந்த இருக்கு, கொஞ்சம் நன்றாக அதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் அது எப்படி தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும்? நம்முடைய தேசத்தில் இது கிடையாது. அது கிறிஸ்தவ பிரின்சிபிளாக இருக்கிறது. ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார், ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருப்பார். ஆனால் தாழ்மையோடு நாம் இருக்க வேண்டும், போல்டாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக நாம் நிற்க பழக வேண்டும், ஆண்டவருக்காக டிஃபெண்ட் பண்ண வேண்டும். சிலரெல்லாம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை சார், என்ன செய்ய அவர்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று எந்த கண்ட உபதேசத்தை சொன்னாலும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியம் நமக்கு கரெக்டாக நம்ம சண்டை போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு காரியம் கரெக்டாக நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பார் என்றால் யாராவது அதுக்கு எதிராக சொல்லும் பொழுது சாந்த குணத்தோடு, பவுல் பேதுரு சொல்கிறார்களவா, சாந்த குணத்தோடு நீங்கள் அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, சண்டை போட வேண்டியதில்லை. ஆனால் சொல்ல வேண்டும். இந்த பரிசேயர்கள் பெரிய அதிகாரிகளுக்கு இந்த பிச்சைக்காரனாக இந்த குருடன் படிக்காதவன் தன்னுடைய ஞானத்தை சொல்கிறான் பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை அவன் சொல்கிறான். இப்படி நாம் சொல்லும் பொழுது, இப்படி ஒரு போல்டாக இருக்கும் பொழுது, உறுதியாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் அவங்க செய்ததை குறித்து கலப்படம் இல்லாமல் மாறி இங்கும் இன்றைக்கு கூட நான் பேப்பரில் படித்தேன். ஏதோ ஒரு கொலை சம்பவத்திலே, அந்த கொலை சம்பவத்திலே அந்த அங்கே சுற்றி இருந்தவர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த கொலைகாரனை பார்த்துருக்கிறார்கள். ஆனாலும் கூட முதலாவது பார்த்தேன்னு சொன்னவர்கள் பிறகு அப்படியே மடிப்பி இல்லை என்று சொல்லி, நாங்கள் அந்த இது பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்களை மறுதளிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் இருப்பார்கள். பார்த்தும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தும் அந்த உண்மையை சொல்லாதபடி மறைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். பயப்படுவார்கள், ஐயோ நான் இதை சொன்னால் என்ன ஆகும், நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும், நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிவிட்டால் இவர்கள் இப்படி நான் வேலை பார்க்குற இடத்துல இப்படி சொல்வார்கள் அப்படி சொல்லுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நான் இடத்துல அந்த குருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம். அவன் எவ்வளோ அருமையாக இந்த காரியங்களை சொல்ல, அப்போஸ்தலனாய பவுலை பாருங்கள், அவர் எவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றிருந்தார். ஆனால் அவங்கள தாழ்மையோடு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நான் சிறியவன் என்று சொல்கிறேன், நான் ஒரு சபையை துன்பப்படுத்தினாலே நான் மிகவும் சிறியவன் என்று சொல்கிறேன். ஆனால் சுவிசேஷம் ஒரு எளிதான சுவிசேஷமாக இருக்கிறது. அந்த எளிதான சுவிசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய காரியங்கள் ஒரு குழந்தை கூட விசுவாசிக்கலாம், குழந்தை கூட புரியும். அப்படிப்பட்ட காரியங்களாக தான் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் தன்னுடைய பெருமையினாலே அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அது சாத்தானை போல கண்ணை மூடிக்கொண்டு எவ்வளோ தான் மகிமையை பார்த்திருந்தாலும் இங்கு சொல்கிற உலகம் உண்டானது போல் ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நான் அங்கே அவர்கள் சொல்கிறார்கள், மோசே தான் எங்களுடைய, நாங்கள் மோசையினுடைய சீஷன், நீ இவனுடைய சீஷனை போ நிசல் தள்ளுகிறார்கள். மோசைக்கு ஆண்டவர் பேசினார். எதில் பேசினார்? சீனாய் மலையிலே பலத்த இடிமுழக்கம், மின்னல்,
வெளிச்சம் எக்கால துணி சத்தம் இதெல்லாம் பயங்கரமாக பேசினார். ஆகையால் நாங்கள் அங்கே போவோம். ஆனால் இவன் என்ன என்று சொல்லி, ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவா தேவன் சொல்லி, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானம் சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய கிரியைகள் சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எவ்வளோ கிரியைகள் செய்தார், ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு முடிய வேண்டாம், அவர்கள் இதெல்லாம் வேண்டாம். கண்ணை அடைத்து கொள்கிறார்கள், தாழ்மை கிடையாது. ஆனால் இந்த குருடனுடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவோ காரியங்கள், இந்த யோவான் 9 நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். பிள்ளையாமுடைய கழுதை, அது ஒரு கழுதை, அந்த பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஆண்டவர் குரோதமாக போய்கொண்டிருக்கிறார். ஆனால் கழு அவனுடைய கண்கள் திறக்கப்பட முடியவில்லை. அவனுக்கு எவ்வளோ சொல்லியும் ஆண்டவருடைய இது அவன் தெரியவில்லை, தேவதூதனை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த கழுதையினுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். கழுதையை பார்க்கிறது தேவதூதன் இந்த பட்டயத்துடன் நின்று கொண்டிருக்கிறது, அது பிள்ளையாமுடைய உயிரை காப்பாற்றுகிறது. ஆகியால் கழுதை போல இருந்தாலும் சரி, குருடனாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, வெளிப்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் நாம் தாழ்மையோடு அந்த வெளிப்பாடுகளுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது, அதற்காக நாம் கிடைத்த வெளிப்பாடுகளுக்காக தைரியமாக நிற்கிறது. இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையோடு செய்து கொண்டே இருப்போம் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னும் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்னும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே போகலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.